அனைவருக்கும் வணக்கம். உயிரே போகும் நிலை வந்தாலும் தைரியத்தை விடாதே. நீ சாதிக்க பிறந்தவன், துணிந்து நில், எதையும் வெல். சுவாமி விவேகானந்தர். சமீபத்தில் பிரதமர் எந்த துறைக்கு ரூபாய் 100,000 கோடி நிதியத்தை அறிவித்தார்? பாதுகாப்பு, கல்வி, வேளாண்மை, தொழில்நுட்பம். சரியான பதில் வேளாண்மை. கூடுதல் தகவல், இந்தியாவில் உள்ள அனைத்து விவசாயிகளுக்கும் உதவுவதற்காக 100,000 கோடியில் வேளாண்மை உள்கட்டமைப்பு நிதியத்தை பிரதமர் மோடி ஆகஸ்ட் 9 தொடங்கி வைத்தார். இதன் மூலம் விவசாயிகளுக்கு கடன் கிடைக்க செய்வது, சேமிப்பு கிடங்குகள் அமைக்க உதவுவது, விலை பொருட்களுக்கு உரிய விலை கிடைக்கச் செய்வது போன்றவை இத்திட்டத்தில் அடங்கும். தாஜமகா புத்தவிகார் எந்த நாட்டில் அமைந்துள்ளது? சீனா, ஸ்ரீலங்கா, இந்தியா, நேபாள். சரியான பதில் ஸ்ரீலங்கா. கூடுதல் தகவல், இலங்கையில் பிரதமராக மஹிந்த ராஜபக்சே பதவியேற்றுள்ளார். இவருக்கு அதிபர் கோத்தபய ராஜபக்சே பதவி பிரமாணம் செய்து வைத்தார். வரலாற்று சிறப்புமிக்க ராஜமகா புத்தவிகாரில் பதவியேற்பு நிகழ்ச்சி நடந்தது. ராஜமகா புத்தவிகார் 3ஆம் நூற்றாண்டை சார்ந்த புத்த மத குகை கோவிலாகும். இலங்கை ஒரு தீவு நாடாகும். இதன் தலைநகரம் கொழும்பு. தமிழகத்தில் எந்த பருவமழையில் அதிக மழைப்பொழிவு கிடைக்கும்? தென்மேற்கு, தென்கிழக்கு, வடமேற்கு, வடகிழக்கு. சரியான பதில் வடகிழக்கு. கூடுதல் தகவல், தமிழகத்தில் அதிக மழைப்பொழிவை தருவது வடகிழக்கு பருவமழையாகும். தமிழகத்தில் 48% வடகிழக்கு பருவமழையிலும் 32% தென்மேற்கு பருவமழையிலும் மழைப்பொழிவு இருக்கும். பிரதான் மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டம் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? 2017, 2018, 2019, 2020. சரியான பதில் 2019. கூடுதல் தகவல் பிஎம் கிசான் விரிவாக்கம் பிரதான் மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டம். இத்திட்டம் மத்திய அரசால் இடைக்கால பட்ஜெட்டில் பிப்ரவரி 1, 2019 அறிவிக்கப்பட்டது. இத்திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கு வருடத்திற்கு 6,000 ரூபாய் ஊக்கத்தொகையாக வழங்கப்படும். சமீபத்தில் பெண் தொழில் முனைவோருக்கு 8% வரை கூடுதல் கடன் வழங்கலாம் என்று ரிசர்வ் வங்கி அறிவித்தது. 4%, 5%, 6%, 7%. சரியான பதில் 5%. கூடுதல் தகவல், பெண் தொழில் முனைவோருக்கு கடன் வழங்கும் அளவை 5% வரை உயர்த்தி கொள்ளலாம் என வங்கிகளுக்கு ரிசர்வ் வங்கி அறிவித்தது. இதன் மூலம் பெண் தொழில் முனைவோருக்கு அதிக அளவு கடன் கிடைக்கும் வாய்ப்பு அதிகரித்துள்ளது. கீழ்கண்டவற்றுள் எந்த அணை தமிழகத்தில் இல்லை? ராமநதி அணை, கவினி அணை, வைகை அணை, மேட்டூர் அணை. சரியான பதில் கபினி அணை. கூடுதல் தகவல், கபினி அணை மைசூர் மாவட்டம் கர்நாடகாவில் உள்ளது. மேட்டூர் அணை சேலம். வைகை அணை மதுரை. ராமநதி அணை தென்காசி. உலக சுகாதார நிறுவனம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? அதனின் தற்போதைய தலைவர் யார்? 1945 ராபர்டோ அசவேடோ, 1948 டெட்ரோஸ் அதானோம், 1946 சௌமியா சுவாமிநாதன், 1949 குட்ரோஸ். சரியான பதில் 1948 டெட்ரோஸ் அதானோம். கூடுதல் தகவல், உலக சுகாதார நிறுவனம் ஏப்ரல் 7, 1948 நிறுவப்பட்டது. தலைமையகம் ஜெனீவா. தற்போதைய தலைவர் டெட்ரோஸ் அதானோம். உலக சுகாதார நிறுவனத்தின் தலைமை விஞ்ஞானியாக தமிழகத்தை சேர்ந்த சௌமியா சுவாமிநாதன் உள்ளார். மேலும் பல கேள்வி பதில்களுடன் நாளை சந்திப்போம். பார்த்ததற்கு நன்றி.